ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் மைனாமி சந்திரசேகரன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ட்ரெயினர் ஸோ இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறதுக்கு நிறைய வழிகள் இருந்தாலும் ஏற்கனவே நான் ஒரு சில இம்பார்ட்டன் டிப்ஸு சொல்லியிருக்கேன் இன்றைக்கி இந்த கிளாஸில் வந்து சரளமாக பேசுகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு வழி வந்து கான்வர்சேஷன் ப்ராக்டிஸ் இது அந்த டிப்ஸில் மிக முக்கியமான ஒன்றும் ஸோ இது இல்லாமல் நிறைய இருக்குது இந்த கான்வர்சேஷன் ப்ராக்டிஸ்ன்ற டைட்டிலில் நம்ம கான்வர்சேஷன் பண்ணலாம் அதுக்கு ரெண்டு பேரும் வேணும் குறைஞ்சபட்சம் ஒரு கான்வர்சேஷன் பண்ணுறதுக்கு ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் ஒருத்தரே நம்ம வந்து கான்வர்சேஷன் பண்ணலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி கொஷின்ஸ் டெய்லியும் ஒரு நோட்டில் எழுதிக்கணும் அந்த கொஷின் ரிப்பீட் ஆகாமல் பார்த்துக்கணும் இந்த ப்ராக்டிஸ் அட்லீஸ்ட் ஒரு ஒன் மன்த்துக்கு பண்ணணும் இப்போ நீங்கள் அந்த கொஷின்ஸ் எழுதும்போது அது நடைமுறையில் பயன்படுத்தக்கூடிய கொஷினாக இருக்கணும் அதை எழுதி வச்சுக்கிட்டு இப்போ நீங்களே அந்த கொஷின் கேட்டு அதுக்குரிய ஆன்சர் பண்ணிக்கலாம் இல்லைனா அந்த கொஷினை வந்து உங்கள் யார்ட்டாக ஒருத்தர் கொடுத்துட்டு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லேயும் நீங்களே கூட ஒரு கொஷின்ஸ் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் எந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய எவ்ரிடே இங்கிலீஷ் கான்வர்சேஷனில் வரக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ் மிக மிக முக்கியமான கொஷின்ஸாக பார்த்து செலக்ட் பண்ணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அட் வாட் டைம் டு யூ கெட் அப் இப்படி ஒரு கொஷின் இருந்துச்சுன்னா ஸோ இதுல ஏன் டூ யூஸ் பண்ணுறோம் அப்போ அதுக்கு ஆன்சர் கொடுக்கும்போது அதே டென்ஸில் கொடுக்கணும் அட் வாட் டைம் டு யூ வேக்அப் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வேக்அப் அட் ஃபைவ் ஓ கிளாக் அதே டென்ஸில் ஆன்சர் கொடுக்கணும் கொஷின் வந்து இப்போ சிம்பிள் பிரசன்ட்டில் ஃப்ரேம் பண்ணிங்கன்னா அந்த ஆன்சர் வந்து சிம்பிள் பிரசன்ட்டில் இருக்கணும் கொஷின் செலக்ட் பண்ணும்பொழுது என்ன டென்ஷன்னு பார்க்கணும் கொஷின்ஸ்லேயே நிறைய வகைகள் இருக்குது எஸ்ஆர்னோ கொஷின்ஸ் நெகட்டிவ் கொஷின்ஸ் அண்ட் டபுள்யூஹெச் கொஸ்டின்ஸ் இதில் எல்லாமே கலந்த மாதிரி நீங்கள் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணணும் டபுள்யூஹெச் பொறுத்த வரைக்கும் எஸ் நோன்னு வரக்கூடாது இப்போ ஒரு பர்த்டே அப்படின்னா இதுக்கு வந்து ஆன்சர் வந்து அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கணும் ஆனால் எஸ்டு நோன்னு வரக்கூடாது அதேமாதிரி எஸ்ஆர்னோ கொஷின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணணும் இப்போ இஸ் இட் யுவர் பென் பாசிட்டிவ்வில் கொடுத்தீங்கன்னா எஸ் இட் இஸ் மை பென் நெகட்டிவில் கொடுத்தீங்கன்னா நோ இட் இஸ் நாட் மை பென் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு பாசிட்டிவ் ஒரு டென் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்புறம் நெகட்டிவ்வில் அப்புறம் நெகட்டிவ் கொஸ்டின்ஸு டபுள்யூஹெச் கொஷின்ஸ் இந்த மாதிரி பண்ணணும் கொஷின்ஸ் எப்படியெல்லாம் செலக்ட் பண்ணலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபியூ கொஷின்ஸ் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் If, uh, for example, um, do you go to school daily? Yes, I go to school daily. Have you had your breakfast? Yes, I have had my breakfast. Uh, when will you return from Chennai? I think uh, I will return from there in a couple of days. Okay. Where were you yesterday? Uh, I was at uh, Namakkal. Will you be here tomorrow? I think so. సో నీకు నెగటివ్లీ ఆన్సర్ కొడుకుల అదే ఐ వాంట్ బి ఏబుల్ టు బిహియర్ టు ఆరో ఓకే డస్ట్ దిస్ బస్ గో టు నమకల్ ఎస్ ఇట్ గోస్ టు నామకల్ ఓకే వేర్ ఆర్ దే రైట్ నౌ దే ఆర్ అట్ ద టెంపుల్ ఓకే హవ్ యూ రిసీవ్డ్ ఎనీ ఇన్ఫర్మేషన్ ఫ్రమ్ హిమ్ నో ఐ హ్ నాట్ ఎట్ ఎనీ ఇన్ఫర్మేషన్ ఫ్రమ్ హిమ్ ఓకే ఆర్ యూ రెడీ టు అపేర్ ఫార్ యువర్ టెస్ట్ ఎస్ i'm ready to appear for my test and uh, have you seen any movie recently yes i have seen a movie okay how was it it was uh, very wonderful okay where have you parked your car i have parked my car over there may i you use your pen sure and uh, when will you be free tomorrow

டவுட் இருந்துச்சுனாக்கா அந்த கொஷின்ஸில் வந்து கிராமட்டிக்கலில் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் பேசிக் கிராமர் கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த கொஷின்ஸில் வரக்கூடிய எரர்ஸ் அவாய்ட் பண்ணிடலாம் ப்ளஸ் ஆன்சர் கொடுக்கும் பொழுது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்சர் வந்து அதே டென்ஸில் இருக்கும்னு டென்ஸும் வரக்கூடாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த டைட்டிலுக்கு பேர் கான்வர்சேஷன் ப்ராக்டிஸ் ஸோ இதை வந்து நீங்கள் ரெண்டு பேர் இருந்துச்சுனாக்கா இட்ஸ் அன் ஆடட் அட்வான்டேஜ் அவர்கிட்ட கொஷின் கொடுத்து ஒருத்தருட்டு அவர் கொஷின் கேட்பாங்க நீங்கள் ஆன்சர் பண்ணணும் ஸோ ஆன்சர் பண்ணும்பொழுது இந்த மாதிரி பண்ணும்பொழுது தான் யூ கேன் ஓவர் கம் யூர் ஃபியர் அண்ட் ஹெசிடேஷன் இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் யூ வில் ஃபைண்ட் எக்ஸலென்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஐ வாண்ட் யூ டு டூ திஸ் ப்ராக்டிஸ் அட்லீஸ்ட் ஃபார் ஏ மந்த் ஒரு மாதம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் வரக்கூடிய எந்த ஒரு கான்வர்சேஷனாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக ஃபேஸ் பண்ணலாம் நீங்கள் ப்ராக்டிஸ் இல்லாமல் இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள் ஃபார் யூ டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் வித்வுட் ரெகுலர் ப்ராக்டிஸ் எ கிரேட் டீல் ஆஃப் ப்ராக்டிஸ் இஸ் குவாய்ட் அசென்ஷியல் டு பிகம் ஃப்ளூயண்ட் ஸ்பீக்கர் இன் இங்கிலீஷ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பட் என்னுடைய வீடியோஸ் இனிமேல்ட்டு எல்லாமே தமிழில் இருக்கும் ஏன்னா நிறைய வியூவர்ஸ் வந்து தமிழ்லேயே தான் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க அப்போ தான் புரியுங்கிற மாதிரி அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் தமிழில் வருது இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸ் எல்லாம் எல்லா வீடியோஸுமே இங்கிலீஷில் தான் இருந்துச்சு இப்போ கடைசி ஒரு வாரமாக தான் உங்களுக்கு நான் தமிழில் ஒரு ஒரு நாலஞ்சு வீடியோஸ் மட்டும் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் மீது எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும் இனிமேல்ட்டு நீங்கள் தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோடு நான் உங்களுக்கு கிராமரும் சரி கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் எல்லாமே உங்களுக்கு தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும் இது நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கிட்டே வரணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நோட்டு வந்து எடுதி எடுத்துக்கிட்டு நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாம் அந்த நோட்டில் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாக்கா சீக்கிரமாக நீங்கள் ஃப்ளூயண்ட் ஸ்பீக்கர் ஆகிடலாம் ஸோ அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கிராமர் வந்து ரொம்ப பேசிக் கிராமராக அட்லீஸ்ட் தெரியும் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் தெரிஞ்சால் தான் உங்களால் வந்து கரெக்டாக ஃப்ரேம் பண்ண முடியும் அப்போ தான் நீங்கள் எங்கே எரர் பண்ணுறீங்கன்னு தெரியும் அதையும் கற்றுக்கணும் அதையும் நான் உங்களுக்கு வீடியோஸில் ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் நிறைய போட்டிருக்கேன் தமிழில் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ அதை நீங்கள் ரெகுலராக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அண்டு ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது இது மாதிரி ரிலேட்டடாக டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம் போய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்